மாட்டு யாப்பான்னு இங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஏதோ வெள்ளையாக தெரியுது. அதிசயமாக ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னா, கும்பகோணம்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கழுகுமலை. கழுகுமலை தான் நம்ம போக போகிறோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் அங்கேருந்து வேறு ஒரு விழாக்கு வந்து வரும் கண்டிப்பாக, உங்களுக்கு வேறு ஒரு இடத்துக்கு வந்து அங்கேருந்து போக போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கழுகுமலை வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டே பண்ணணும் போயிட்டு நைட்டு. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒரு 11 மணிக்குள்ளே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம அப்படியே வந்து போக போகிறோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு ஆஃப் ரோடு, நல்லா ரோடு தான் ஆனால் ஆஃப் ரோடு ஆயிடுச்சு. செம்மையாக தூக்கி தூக்கி போடுது நண்பா. ஸோ இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா, ஒரே செகண்ட் இருங்க பார்த்து சொல்லிடுறேன். ஸோ இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 341 கிலோமீட்டர் நண்பா. போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 7 hours கண்டிப்பாக வந்து எடுத்துக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து 7 hours போட்டால் எவ்வளோ வரும், ஒரு 11:12 நம்ம போயிடலாம். ஸோ ஒரு 6:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெளிச்சமாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இருட்டில் தான் ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. நம்ம வந்து தஞ்சாவூர்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னா அடுத்து ஹைவே தான், பிடிச்சி போயிட வேண்டிதான். இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக வந்து இருக்கும் கண்டிப்பாக. தஞ்சாவூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்தையும் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போய் ஆகணும் நண்பா நம்ம, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். நைட்டு தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்றது தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல. போகிற வழியில் சாப்பிட்றது தான், இல்லைனா அங்கே போயிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட முடியாது, 12 மணி ஆயிரும். ஸோ போகிற வழியில் எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து சாப்பிட்றணும். அதுவும் நைட் டைமில் ரொம்ப லேட்டாக சாப்பிடக்கூடாது, ஒரு 8 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிடணும். ஸோ அதான் நல்லது. இங்கே அது வேலை நடக்குது ரோடு, போகலாமா? இந்த வழியில் பண்ண தஞ்சாவூர் போயிடலாமா? இதில் தான் போய் ஆகணுமா, சுற்றி வரணுமா? ஆ, ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ரைடில் வந்து க்ளவுஸ் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ நோட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக, க்ளவுஸ் வந்து எடுக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து அதிகமாகவும் ஸ்பீடாக வந்து போகவே இல்லை, ஹைவேவும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து போகவே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணுற அந்த இதே வரல. ஹைவே நம்ம போயிடலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளவுஸ்லாம் போட்டு நம்ம ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா. சரி, இப்போ பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கிட்ட நம்ம போயிட்டோம், சன்செட் ஆகிட்டுருக்கு தெரியுது அவங்களுக்கு, செம்மையாக இருக்குது. ஸோ அதான் காட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆன் பண்ணேன். டைம் பார்த்திங்கன்னா 5:21. ஸோ 5:21 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன், செம்மையாக இருக்கல நண்பா. ஸோ 6 மணிக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம வந்து ஹைவே போயிடணும் நண்பா. ஸோ அதான் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆப் வேறு பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் கூப்பிட்டு போகுது, கிராமங்கள் ஃபாரஸ்ட் ஏரியா எல்லா இடத்துக்கும் அது வாடகை கூட்டு போய்ட்டு இருக்குது. வேறு வழி இல்லை, நான் அந்த மேப்பை யூஸ் பண்ணி தான் போய் ஆகணும். ஹைவே போய்ட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, லைட்டாக தெரியும் எனக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, இந்த தஞ்சாவூர் அந்த மதுரை வரைக்கும் போகிற வரைக்கும் தான் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதை தாண்டிட்டேன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6 மணி கரெக்டாக ஆகுது, ஆனால் பார்த்தீங்கன்னா இருட்டாக வந்து ஆகிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம். இன்னும் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டருக்கு கரெக்டாக. ஸோ 300 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் 6 மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஆகும் நிற்காமல் போனாலே. ஸோ 6 மணி நேரம் அப்படின்னா கரெக்டாக 12 மணி ஆயிரும் நண்பா. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சோலோவாக நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறேன், அதனால தான் எனக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது நண்பா. பயம்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, எப்படி சொல்கிறது, நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைட் லைட்டாக ஏதோ எதுக்கு பயப்படுறோன்னு தெரியாது, ஆனால் மனசில் ஏதோ லைட்டாக ஒரு ஃபீலிங் ஒரு இது இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கேயுமே நிற்கக்கூடாது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியும் 2 பஜ்ஜி ஒரு சமோசா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன், எங்கேயுமே நிற்கக்கூடாது அப்படி சொல்லி தான் சாப்பிட்டேன். நல்லா இன்னும் காலைல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. முடிஞ்சால் ஒரு நல்ல ஹோட்டல் ஏதாச்சும் போகிற வழியில் இருந்துச்சு, ஹைவேலே இருந்துச்சு அப்படின்னா அங்கே கூட சாப்பிட்லாம். நம்ம போயிட்டு இந்த சிட்டிக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு அப்படிலாம் வர்றதுக்கு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா செட்டே ஆகாது நண்பா. குளிர் ஆரம்பிச்சிருச்சு, அது வேற ஒரு பிரச்சனை.
நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லலாம் வண்டி வந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாக இருக்கும். ஹைவேயில் போயிட்டு அப்படின்னா பிரச்சனையே இல்லை, ஜாலியாக போயிடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வண்டி வந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கடுப்பாக தான் இருக்கும். நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் அடிக்கும் போது கண்ணே தெரியாது நமக்கு. கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம் நண்பா, நைட் ரைடெலாம் எதுக்கு நம்ம இந்த மாதிரி ரோட்டில் வந்து ஸ்பீடாக போக வேண்டாம், நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். ஹைவே கிடச்சுன்னா பிடிச்சி போயிட்டே இருப்போம் ஓகேங்களா. கண்ணில் வேறு பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து தூசி விடுது நண்பா. என்னோடய கண்ணு பார்த்திங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவ், லைட்டாக தூசி போட்டாலும் சிவப்பு கலரில் ஆயிரும் என்னோடய கண். ஸோ அதனால் எனக்கு எப்போ ரைடு போனாலும் சரி அந்த கண்ணில் பார்த்திங்கன்னா சிவப்பு ஆயிரும், அது ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது. இது இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா நண்பா, சார்ஜ் வந்து இறங்கிட்டே வந்து இருக்குது. கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா 30க்கு கீழே தான் வந்து சார்ஜ் இருக்குது, ஃபோனில் பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. சார்ஜ் போட்டிருக்கிறேன், மொபைல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணாலும் சரி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பாயிண்ட் தான் ஏறும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் ஏறிக்கிட்டு இருக்கும். ஓ மை காட், ஜஸ்ட்டு மிஸ் நண்பா. அந்த நாய் பார்த்தீங்களா டக்குன்னு குறுக்க வந்துருச்சு, கொஞ்சம்னா அடிச்சு கீழே விழுந்திருப்போம், நானும் விழுந்திருப்பேன் அதுவும் விழுந்திருக்கும். என்ன சொல்லிட்டு இருந்தவங்கட்ட அதான் சார்ஜ் வேற இல்லையா நண்பா, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது எனக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஃபுல் நைட் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். மதுரை தாண்டி ஸோ அந்த பக்கம்லாம் போகும்போது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு மணி ஆயிரும் இன்றைக்கி நைட்டு. கன்னியாகுமரி போகும்போது பார்த்தீங்கன்னா நைட் ரைடு தான் வந்து போனேன். காலையில் 2 மணிக்கு கிளம்பினோம், என் கூட என் ஃப்ரெண்டு இருந்தான். ஸோ ஊருக்கு பக்கத்தில் இருந்ததுனால பிரச்சனை கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரைடு, ஒரு 300 கிலோமீட்டர். ரொம்ப நானே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரைடுலாம் வந்து இருக்கிறேன். ஸோ தனியாக வந்து போகும்போது பயம் வரும் தானே. ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 மணி வந்து ஆகுது. நான் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டேன், ஒரு 3 பரோட்டா, ஒரு சிக்கன் ஃப்ரை, ஒரு ஆம்லேட் சாப்பிட்டேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது நண்பா எனக்கு அந்த நைட் டைமில் ரைட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா. அதுவும் சோலோவாக ரைட் பண்ணும்போது இங்கே அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒரு வண்டி கிராஸ் ஆகுது, மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வண்டியே என்னை நோக்கி கிராஸ் ஆகவே மாட்டுது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு காட்டு வழியில் தான் வந்து போயிட்டுருக்குறோம். நம்ம சாப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா சார்ஜும் வந்து போட்டுட்டேன். ஸோ சார்ஜ் வந்து போட்டதுனால பிரச்சனை கிடையாது நமக்கு, ஒரு 70% மேலே வந்து ஏறிச்சு. ஸோ இன்னும் ஊருக்கு போகிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நெட்டு ஆன்ல இருந்தாலும் சரி, அது வாட்டுக்கு வந்து இருக்கும். பிரைட்னஸும் நமக்கு தேவையில்லை இல்லையா நைட் நேரத்தில். ஸோ இந்த பிரைட்னஸே பார்த்திங்கன்னா போதுமானது. ஸோ போதும், ஸோ அப்படியே வந்து போக வேண்டிதான். இந்த கோபுரோவில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லை, அது ஒரு 1 ஹவருக்கு வந்து போடணும். ஒரு 9:00 வரைக்கும் போட்டோம் அப்படின்னா ஸோ அதுலேயும் ஒரு 50% மேலே சார்ஜ் வந்து ஏறிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் நண்பா. ஒரு நைட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது நண்பா, உண்மையிலேயே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப குளிருது, ரொம்ப ஸ்பீடாக வந்து போக முடியல, 60க்கு மேலே என்னால் வந்து போக முடியல. நம்ம 60க்கு மேலே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எதிர்த்தாப்பில் ஏதாச்சும் வருது அப்படின்னா கண்ணு வந்து அந்த லைட் வந்து அடிக்குது ஹெல்மெட்டு இதில் கிளாஸில். ஸோ அப்படிங்கும்போது வந்து ரூட் வந்து கரெக்டாக தெரிய மாட்டுதா. வாட் ஹேப்பன் இங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஏதோ வெள்ளையாக தெரியுது. சும்மா சொல்லலை, உண்மையிலே தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஊரில் இருக்கிறோம் அப்படின்னா மெதுவாக தான் போயிட்டுருக்குறோம். என்ன ஊர் இந்த ஊர்னா தெரில, போட்டோம் அந்த கந்தர்வ கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் வந்துச்சு, ஒரு ஊர் வந்துச்சு, அதெல்லாம் தாண்டிட்டோம். அந்த கந்தர்வ கோட்டை அப்படிங்கிற வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படம் பேர் யாவும் வந்துச்சு எனக்கு, அருந்ததி. ஸோ அந்த படம் பேர் எனக்கு யாவும் வந்துச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் பிரச்சனையே இல்லைப்பா, இது தவிர வண்டியே வரலன்னா பிரச்சனையே இல்லை, வண்டி வரனால தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எல்லாமே இந்த ஒரு லைட் வச்சுருப்பாங்க தெரியுமா, இந்த இருக்கு இல்லையா ரெட் கலரில் வரையிறது இல்லையா. ஸோ இது எல்லா இடத்துலையுமே சைட்லேயும் இந்த பக்கம் வச்சுருந்தாங்க அப்படின்னா சென்டரில் வந்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம் வழி தவறாமல். ஸோ அவங்க வந்து அப்படி பண்ணல. ஸோ அதெல்லாம் எப்போ தான் வரும்னு தெரியல. அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் நைட் ரைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நல்லாயிருக்கும், ஈஸியாக வந்து ஒரு சேஃபாக வந்து ரைட் பண்ணலாம். ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் இருக்குது அப்படின்னா நம்ம வாட்டில் சென்டரில் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து போயிட்டே இருக்கலாம் நைட் ரெண்டில் பார்த்திங்கன்னா. ஸோ அதெல்லாம் எப்போ பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் பின்னாடியே வந்து போயிடலாம், அப்போ தான் அந்த லைட் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, அவர் பின்னாடியே வந்து போயிடலாம் சொல்லிட்டு இப்போ பின்னாடியே போயிட்டு இருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் அவர் பார்த்திங்கன்னா என்ன நினச்சிருந்தில்ல, இவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வரான்டா அப்படின்னு சொல்லிட்டு என் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஃபாலோ பண்ணுறானா என்ன பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு ஸ்லோ பண்ணுறாங்க வேகமாக போகிறாங்க ஸ்லோ பண்ணுறாங்க வேகமாக போகிறாங்க அட போங்கயான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஸ்பீடாக பிடிச்சி வந்துட்டேன் நான் பாட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. வழியில் பார்த்தீங்கன்னா அந்த சாமிகள் நடந்து போவாங்கல்ல, பழனிக்கு மாலை போட்டு, திருச்செந்தூருக்கு மாலை போட்டு. ஸோ சாமிகள் நடந்து போகிறாங்க, அவங்க கையில் ஒரு கம்பு வச்சுருக்காங்க, பேக்லேயும் ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் எரிதா, ஸோ இது வந்து வச்சுருக்காங்க, கம்பு ஃபுல்லாகவே வந்து மாட்டி வச்சுருக்காங்க. என்னடா இது, பேர் கேட்டலாம் அசைஞ்சிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தா சாமிங்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேஃப்டியான ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் அப்படி நடந்து போகிறவங்க வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தேவை தான் அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரை கிட்ட வந்து இருக்கிறோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துக்கிட்டு இருந்த நண்பா, ஒரு இடத்துல கூட வண்டிலாம் கிராஸாகவே இல்லை. அப்பப்போ ஒன்று ரெண்டு கிராஸ் ஆகுது. நான் பாட்டுக்கு எங்கேயுமே நிறுத்தல, ஒரு 8 மணிக்கு ஒரு லாக் பண்ணனா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து 9:30 ஆயிடுச்சு, 9:30 ஆக போகுது. எங்கேயுமே நிற்கல, நான் ஷார்ப்பாக வந்து வந்துகிட்டே இருந்தேன். இன்னொரு 2:45 மணி நேரம் ஆகுமா அங்கே கழுவுமலை போகிறதுக்கு. 9:30 மணி ஆகுதா, 9:30 ஆகுது. ஸோ 10:30, 11:30, 12, 1 மணி அப்பா. எனக்கு ஹைவே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காட்டு வழியாக தான் இருந்துச்சு. ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கேன் கரெக்டாக, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காட்டு வழியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு சின்ன ஊர் வந்திருக்குது. ஸோ நண்பா, நம்ம வந்து கழுகுமலை வந்து வந்தாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு வந்து நான் போயிட்டுருக்கிறேன் நண்பா. தெரு ஃபுல்லாக ஒரே நாயாக தான் இருக்கும். நான் அதிசயமாக செம்ம ஃபன் ஆயிடுச்சுல்ல. ஹெல்மெட் போட்டு அந்த நாயெல்லாம் துரத்த மாட்டிருக்கு நண்பா. சூரிய அப்பா எப்படி வராமல் பாருங்க. அன்னைக்கு என்னென்னா நான் ஊருக்கு கிளம்புறேன், நீ பார்த்துட்டு படுத்துகிட்டே இருந்த, இன்னைக்கு என்னென்னா வாழாடி நின்றுட்டே இருக்கிற. ஆ என்ன 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 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதில் வந்து புண்ணாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போச்சு, அதான் ஓவர ஆட்டம் போடுது. போய் வண்டி எடுத்துகிட்டு போ, வண்டி இருக்குல்ல அங்கே போ, அந்த இருக்கு பாரு. வெளியே தேட சொன்னால் எங்கே தேடிக்கிட்டு இருக்கு, அங்கே பாரு சொல்லுங்கள், வந்தால் பாரு சொல்லுங்கள், இங்கே போய் அங்கே 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 வண்டி போய் வெளியே வெளியே போய் வந்தா. ஆ வண்டி எடுத்துகிட்டு ஓடு. ஆ சந்துக்குள்ள போய் நான் ஓட போகிறேன், நான் போகிறேன் பாய். சூர்யாவோட சேட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். முன்னாடியெல்லாம் ஓவர் ஆட்டம் போட்டுட்ருக்கோம் சூர்யா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ரொம்ப இதாக இருந்துச்சு, இப்போ பழைய மாதிரி ஆயிடுச்சு. சூர்யா இங்கே போய் எல்லாம் பாய் சொல்லு, இங்கே 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 தா பாய். ஏதாவது நமக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியும், புரியுது உனக்கு, பட் இருந்து புரிஞ்சாலும் என்ன சொல்கிற அப்படின்னு தெரியல. இங்கே பாரு பாய் 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 நண்பா.